ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன், இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்கள், ஸோ டெய்லி 10 questions ஜிகே questions தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோங்க. அதில் இன்றைக்கான ஜிகே questions தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ 76th ஜிகே questions தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். ஸோ அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்கிரிப் வச்சுருக்கோம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு, நீங்கள் அந்த லிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. நம்ம எப்பவுமே லாஸ்ட் வீடியோவில் ஒரு க்வெஸ்சன் கொடுப்போம், அதுக்கான ஆன்சர் முதல்ல பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோங்க, வீடியோக்குள்ளே போவோம். அப்படி நம்ம லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்த க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மரத்வாடா என்னும் ரயில் பெட்டி தொழிற்சாலை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? பாருங்கள், மரத்வாடா என்னும் ரயில் பெட்டி தொழிற்சாலை. ஸோ நம்ம இது நீங்கள் க்வெஸ்சன் ஆன்சர் போலவும் நீங்கள் அட்டன் பண்ணலாங்க, ஓகேங்களா? ஏன்னா இது சிலபஸ் வைஸாக இருக்குதுங்க. ஸோ 76 க்வெஸ்சன் நம்ம தூரம் பார்த்துருக்கோம். ஸோ கண்டினியூவாக பார்த்துட்டு வரவங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மரத்வாடா அப்படின்ற ரயில் பெட்டி தொழிற்சாலை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி லாஸ்ட் கேட்டிருந்தோம், ஓகேங்களா? இதில் வந்து பாபு, அதாவது புங்கடி பாபு அப்படின்றவர் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தார். ஸோ சூப்பர் தலைவா, நீங்கள் சூப்பர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்கீங்க, சூப்பர். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சிருக்கீங்க, சூப்பர். அப்படியே கீப் பண்ணுங்கள். இப்போ இதனோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா, ஓகேங்களா? ஸோ மகாராஷ்டிராவில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த வந்தே பாரத்தோட அந்த ரயில் பெட்டியில் தயாரிக்கிறாங்க அப்படின்னு இருக்காங்க. மகாராஷ்டிராவில் தயாரிக்கப்பட்ட தொழிற்சாலை தான் வந்து இந்த மரத்வாடா அப்படின்ற தொழிற்சாலை, ஓகேங்களா? ஓகே, அப்போ இதுக்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. ஓகே, நம்ம இப்போ பார்க்க போகிறது சயின்ஸுங்க. ஸோ சயின்ஸை பொறுத்தவரையிலும் பாருங்கள், கெமிஸ்ட்ரி தான் பார்த்துட்ருக்கோம். கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தனிமங்கள் சேர்மங்கள் கலவைகள் முடித்தோம், அமிலங்கள் காரங்கள் உப்புக்கள் முடித்தோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உரங்கள் பூச்சிக்கொல்லிகள். ஸோ இந்த டாபிக் எல்லாமே முடிச்சுட்டேங்க. ஸோ ஒவ்வொரு க்வெஸ்டினாக பார்த்தே முடிச்சிருக்கேங்க. கண்டினியூவாக பார்த்துனவங்களுக்கு அது பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ஓகேங்களா? இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், பெட்ரோலியம் பொருட்கள். சில க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்கள். பெட்ரோலியம் என்பதில் பெட்ரோ என்பதன் பொருள் யாது? பாருங்கள், பெட்ரோலியம் அப்படின்றதுல பெட்ரோ அப்படின்றதோட அந்த பொருள் யாது அப்படின்றத உங்களுக்கான க்வெஸ்சன். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், பாறை, எண்ணெய், கலவை, வழவழப்பு. இதுக்கான ஆப்ஷன்ஸ் 4 இருக்குது. நீங்கள் இதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் வந்து கெஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ நேராக கெஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பாறை அப்படின்றதாங்க இதுக்கான ஆன்சர். ஏ தான் இப்போ இதுக்கான சரியான ஆன்சருங்க, ஓகேங்களா? அதாவது பெட்ரோலியம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லத்தீன் மொழி சொல்லிலிருந்து வந்ததுங்க. அதாவது பெட்ரோ ஓலியம், என்னதுங்க, பெட்ரோ ஓலியம் அப்படின்ற லத்தீன் வேர்டிலிருந்து வந்தது தான் அந்த பெட்ரோலியம், ஓகேங்களா? இதில் பெட்ரோ அப்படின்னா பாறை அப்படின்னு பொருளும், ஓலியம் அப்படின்னா எண்ணெய் அப்படின்ற பொருளுங்க. ஓலியம்னா என்னது? எண்ணெய். அப்போ பாறையின் போன்ற அந்த எண்ணெய், பாறையிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த எண்ணெய் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோலியம் அப்படின்ற மீனில் வந்து அமைதுங்க, ஓகேங்களா? இப்போ பெட்ரோனா பாறை, ஓலியம்னா எண்ணெய், லத்தின் மொழி சொல், இது மூணுமே கேள்விகள் கேட்கக்கூடிய இடம், நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா? சரிங்க, இப்போ நம்ம அடுத்த க்வெஸ்சன் போகலாம். ஸோ அடுத்த க்வெஸ்சன் எதுங்க, கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேங்களா? ஸோ செகண்ட் சிலபஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லையா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரைக்கும் உலக சுகாதார தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது, ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியங்க. அதாவது இந்த சுற்றுச்சூழல் தினம், சுகாதார தினம், கை கழுவும் தினம், உணவு தினம், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ உலக சுகாதார தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது, இது உங்களுக்கான கேள்வி. சூப்பர். ஏப்ரல் 5, ஏப்ரல் 6, ஏப்ரல் 7, ஏப்ரல் 8. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 7, ஓகேங்களா? ஸோ ஏப்ரல் 7 தான் உலக சுகாதார தினமாக அனுசரிக்கப்படுதுங்க, ஓகேங்களா? ஏன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், WHO சொல்லுவாங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார நிறுவனம் இருக்கு இல்லையா? ஸோ ஏப்ரல் 7, 1948 தான் என்ன பண்ணியிருப்பாங்க, நிறுவியிருப்பாங்க. அந்த தினமாக தான் என்ன பண்ணுறாங்க, உலக சுகாதார தினத்தை ஏப்ரல் 7 என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அனுசரிக்கிறோம், ஓகேங்களா? அப்போ உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரஃபி, ஓகேங்களா? ஸோ ஜியாகிரஃபியை பொறுத்தவரை நம்ம இந்த ஆசியா தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் டேல் நம்ம மைக்கா அதிகமாக தயாரிக்கிற நாடு இந்தியா அப்படின்னு நம்ம பார்த்தோம் உலக அளவில். இப்போ இன்றைக்கான கேள்வி பாருங்கள், தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் என அழைக்கப்படுவது எது? என்னதுங்க, தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் எனும் அழைக்கப்படும் நாடு எது? மியான்மர், மலேசியா, இந்தியா, தாய்லாந்து. ஸோ ஆப்ஷன்ஸ் கெஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. சூப்பர், இந்நேரம் ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாந்து, டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ தென்கிழக்கு ஆசியாவின், நல்ல அந்த வேர்டு ரொம்ப முக்கியங்க, தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் அப்படின்னா எதுங்க, தாய்லாந்து. ஸோ நெல் விளைவிக்கிறத பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா, நெல், கோதுமை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சீனா, இந்தியாவில் வந்து விளைவிக்கப்படுதுங்க. அதுக்கு அடுத்த இடத்துல மியான்மர், ஜப்பான், பங்களாதேஷ், தாய்லாந்து இந்த இடத்துல இருக்குதுங்க. ஆனால் தென்கிழக்கு ஆசியாவோட அரிசி கிண்ணமாக அழைக்கப்படக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாய்லாந்து தான், ஓகேங்களா? அப்போ டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் க்வெஸ்சன். ஃபோர்த் வந்து பாருங்கள்,
குப்தர்கள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரலும். ஸோ குப்தர்கள் நம்ம வந்து முடிச்சிட்டோம் ஓகேங்களா. இப்போ ஒரு ரிவிஷன் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம், புக் பேக் கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா. அதில் நம்ம புக் பேக்கில் இருக்கக்கூடிய பொறுத்துக்க பார்க்கலாம் பாருங்கள் ஓகேங்களா. இந்த பக்கம் பொறுத்துக்க அவங்க எழுதின நூல்கள்லாம் இந்த பக்கம் இருக்குது பாருங்கள் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஆன்சர் கெஸ் பண்ணி வைங்க, நான் ஒன்று ஒன்று அதுக்குள்ளே சொல்லிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், தன்வந்திரி, வராகமிகிரா, ஆரியபட்டா, அமரசிம்மா. அந்த பக்கம் ஆப்ஷன்ஸ் பாருங்கள், சூரிய சித்தாந்தா, அமரகோஷா, பிரகத் சம்ஹிதா, ஆயுர்வேதா. ஓகே இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் தன்வந்திரி ஓகேங்களா. ஸோ தன்வந்திரி எழுதிய நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா ஓகேங்களா. அப்போ நாலு தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ தன்வந்திரி என்ன பண்ணியிருப்பார், ஆயுர்வேதா அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பார். பாலகாப்பியா அப்படின்ற ஒரு எழுதிருத்தான் அஸ்து ஆயுர்வேதா ஓகேங்களா. இதையும் நல்லா நான் வச்சுங்க கூடவே. ஸோ அஸ்து ஆயுர்வேதா அப்படின்னா அது பாலகாப்பியா எழுதியிருப்பார். அது வந்து விலங்குகளோட அந்த மருத்துவத்தை பற்றியது ஓகேங்களா. அப்போ ஆயுர்வேதா அப்படின்ற நூல் வந்து பார்த்தா தன்வந்திரி எழுதியிருப்பாருங்க ஓகேங்களா. அப்போ நான்கு வராகமிகிரா. ஸோ வராகமிகிரா எழுதிய அந்த நூல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னதுங்க, நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ கிட்டத்தட்ட ஆறாம் நூற்றாண்டில் பிரகத் சம்ஹிதா என்னதுங்க, இந்த வானவியல், புவியியல், இயற்கை, தாவரவியல் இதெல்லாம் சார்ந்த ஒரு நூலை வந்து எழுதியிருப்பார் யார், வராகமிகிரா, பிரகத் சம்ஹிதா ஓகேங்களா. அப்போ மூணாவது வராகமிகிரா எழுதிய நூல் பிரகத் சம்ஹிதா. அடுத்து ஆரியபட்டா. ஸோ சூரிய சித்தாந்தா அப்படின்ற நூல் மூலமாக என்ன பண்ணியிருப்பார், இந்த சூரிய கிரகணங்கள் பற்றி உண்மையாக ஆராய்ஞ்சு சொல்லியிருப்பார் ஆரியபட்டர் ஓகேங்களா. அப்போ ஆரியபட்டர் எழுதிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய சித்தாந்தா ஓகேங்களா. அப்போ ஒன்றுங்க ஆரியபட்டா, சூரிய சித்தாந்தா ஒன்று. அமரசிம்மா என்னதுங்க, அமரசிம்மா. ஸோ அமரசிம்மா எழுதிய நூல் எதுங்க, அமரகோஷா. ஸோ அந்த அமர அமரன்ற வெளியில் நீங்கள் கெஸ் பண்ணிட்டுருக்கலாம். அப்புறம் அமரகோஷா. அப்போ 4312 எங்கே இருக்குது பாருங்கள், ஏழு இருக்குது பாருங்கள், ஏ தாங்க இதுக்கான ஆன்சர். அப்போ பாருங்கள் இந்த ஒரு வேர்டு வச்சா கூட நீங்கள் கண்டுபிடிச்சிட்ருக்கலாம், அமரசிம்மா, அமரகோஷா, நேமத்தில் மட்டும்தான் ரெண்டுன்னு வருது பாருங்கள் ஓகேங்களா. ஸோ பொறுத்துக்கலாம் இந்தமாரி வந்து நீங்கள் ஒன்று வச்சு கூட நீங்கள் என்ன பண்ண முடியும், கெஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. அப்போ யாரெல்லாம் ஏ கெஸ் பண்ணிங்களோ அவங்க குப்த பேரரசு நல்லாவே படிச்சிருக்கீங்க ஓகேங்களா. சரிங்க, இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது கான்ஸ்டியூஷன். ஸோ கான்ஸ்டியூஷனில் முக்கியமான சட்டத்திருத்தங்கள் எல்லாமே நம்ம பார்த்து முடித்தோம் ஓகேங்களா. ஸோ பார்த்துருப்போம் ஒன்றாவது சட்டத்திருத்தத்துலேருந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியமோ கேள்விகள் கேட்கக்கூடிய இடமோ அந்த சட்டத்திருத்தங்கள் எல்லாமே பார்க்க முடித்தோம். இப்போ அடுத்து நம்ம முகவரியை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ முகவரியை பற்றி நம்ம அப்படி ஒரு பார்த்தது ஒரு ரீகால் கொடுத்துட்றோம் பாருங்கள். ஸோ முகவரியை பொறுத்தவரையில் வந்து பார்த்தோன்னா, ஸோ ஜவஹர்லால் நேருவால் முன்மொழியப்பட்ட, அதாவது 1946 டிசம்பர் 13 அன்றைக்கு முன்மொழியப்பட்ட அந்த குறிக்கோள் தீர்மானம் தான் என்னவா மாறுது, ஜனவரி 22 1947 அன்றைக்கி முகவரியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ அமெரிக்காவில் தான் முகவரி இருந்தது, இதுதான் வந்து அரசியலமைப்போட ஒரு திறவுகோலாக வந்து காணப்படுது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ முகவரியோட சிற்பி அப்படின்னா யாரானா ஜவஹர்லால் நேரு அப்படின்றவர் தான் வந்து சொல்லுவார் அப்படின்ற தலைமை நம்ம பார்த்தோம். இது ஒரு முறை மட்டும் திருத்தியிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். ஸோ 42வது சட்டத்திருத்தம் 1976 மூலம் என்ன பண்ணியிருப்பாங்க, சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு அந்த வார்த்தைகள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, சேர்த்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ அதனோட அடிப்படையில் முகவரியை பற்றி சில பேர் புகழுரைகள் சொல்லியிருப்பாங்க, அது நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒன்று வந்து பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ முகவரியை வந்து பார்த்தினா அரசியலமைப்பின் திறவுகோல்னு சொன்னவர் யார் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம், எர்னஸ்ட் பர்கர் தான் வந்து சொல்லியிருப்பார், திறவுகோல்னா பர்கர் ஓகேங்களா. அப்போ இங்கே பாருங்கள் அதனோட கண்டினியூ தான் ஓகேங்களா. அப்போ நீங்கள் இந்த 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது, 4 கேள்விகள் இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் கீழே பார்த்துட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து கெஸ் பண்ணலாம் பாருங்கள் ஓகேங்களா. நமது நீண்ட நாள் கனவை முகவரை பிரீதிபலிக்கிறது, அல்லாடி கிருஷ்ணசாமி. ஆமாங்க, ஸோ அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் ஓகேங்களா, அவர் தாங்க சொல்லியிருப்பார் நம்ம நீண்ட நாளாக கண்டிருந்த கனவை இந்த முகவரை அப்படியே நம்மளுக்கு பிரதிபலித்து கொடுக்குது அப்படின்னு சொன்னவர் வந்து பார்த்தா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் ஓகேங்களா. அப்போ பிரதிபலிப்பு கிருஷ்ணசாமி, ஒரு சின்ன வேலை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இல்லைன்னா கனவு கிருஷ்ணசாமி, கிருஷ்ணசாமி கனவு கண்டார், அப்போ கனவு தான் முகவரைன்னு சொன்னவர் வந்து கிருஷ்ணசாமி. அதுமாதிரி லிங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆப்ஷன்ஸ் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடலாம். அடுத்து பாருங்கள், முகவரையே அரசியலமைப்பின் ஆன்மா, என்னதுங்க முகவரை தான் வந்து அரசியலமைப்போட ஆன்மா. அப்போ முகவரை இல்லைனா அந்த அரசியலமைப்பு வந்து என்னது, எப்படி ஆன்மா இல்லைன்னா உயிரோடு இருக்க முடியுமா, முடியாது இல்லையா. அப்போ அந்த மாதிரி முகவரை தான் வந்து ஒரு அரசியலமைப்போட ஆன்மா அப்படின்னு சொன்னவர் யாருன்னா தாக்கூர் தாஸ் பர்கவா, என்னதுங்க தாக்கூர் தாஸ் பர்கவா. ஆமாங்க, கரெக்டு தாங்க. ஸோ இவர் இது மட்டும் சொல்லியிருக்க மாட்டாருங்க. ஸோ முகவரை தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் மதிப்பு வாய்ந்த பகுதி அப்படின்னு இவர் தான் சொல்லியிருப்பார், முகவரை தான் ஆன்மா அப்படின்னு இவர் சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அரசியலமைப்போட வழிகாட்டியே முகவரை தான் அப்படின்னு சொல்லியிருப்பார், அரசியலமைப்போட சொற்களஞ்சியமும் முகவரை தான் அப்படின்னு சொல்லியிருப்பார், அரசியலமைப்பின் ஊன்றுகோல், அணிகலன் இது எல்லாமே முகவரை அப்படின்னு சொன்னாருன்னா தாக்கூர் தாஸ் பர்கவா. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஆன்மா அப்படின்ற வேர்டு ரொம்ப முக்கியம், ஊன்றுகோல் அப்படின்ற வேர்டு ரொம்ப முக்கியம், அணிகலன் அப்படின்ற வேர்டு ரொம்ப முக்கியம், வழிகாட்டி அப்படின்ற வேர்டு ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் சொன்ன ஒரு யாருங்க, தாக்கூர் தாஸ் பர்கவா ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாம் பாருங்க, அரசியலமைப்பின் அடையாள அட்டை முகவரை என கூறியவர் என் ஏ பால்கிவாலா.
ஓகேங்களா? ஆமாங்க, அரசமைப்போட அடையாள அட்டை. ஸோ ஐடென்டி கார்டு. ஸோ அரசமைப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு ஐடென்டி கார்டு, அது எதுங்க? நம்ம முகவரை தாங்க அப்படின்னு சொன்னதுன்னா என்ஏ பால்கிவாலா. ஆமாங்க, கரெக்டு தாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பால் வாங்க போனால் அடையாள அட்டை எத்தனை போகணும் அப்படின்னு ஆபு வச்சுங்க. ஓகேங்களா? அவ்வளோ தான், மறக்காது நம்மளுக்கு. அப்போ அடையாள அட்டைன்னு வந்தால் பால் வாங்க போனால் எத்தனை போகணும்னு சொன்னாங்கப்பா. அப்போ பால்கிவாலா தான் ஆப்ஷன் எங்கே போட்டு நம்ம என்ன பண்ணலாம், போயிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? அப்போ பால்கிவாலா அப்படின்றத வந்து பார்த்தோன்னா அரசமைப்போட அடையாள அட்டை முகவரை அப்படின்னு சொன்னவருங்க. அடுத்து பார்க்கலாம் பாருங்க. ஃபோர்த்து, மக்களாட்சி குடியரசின் ஜாதகமே முகவரை. ஸோ மக்களாட்சி குடியரசோட ஒரு ஜாதகம் தான் வந்து முகவரி. அப்போ முகவரி என்னன்னு சொல்கிறாரு, ஜாதகம்னு சொல்லியிருக்காரு. ஏவி டைசி தவறுங்க. ஏங்க? ஏன்னா ஏவி டைசியை பற்றி நம்ம நேத்தே பார்த்தோம். என்ன சொல்லியிருப்பார், வழக்குகளின் சொர்க்கமே முகவரை. ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு மூணு வழக்குகள் போட்டிருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். பெருபாரி வழக்கு 1960, கேசவநந்த பாரதி வழக்கு 1973, எல்ஐசி வழக்கு 1995 போட்டிருப்பாங்க, நம்ம வந்து பார்த்தோம். இந்த முகவரை தொடர்பான அந்த வழக்குகள்லாம் சேர்ந்த ஒரு சொர்க்கம் தான் வந்து முகவரை அப்படின்னு சொன்னவர் வந்து டைசி. ஓகேங்களா? அப்போது அந்த வழக்குகள் அப்படின்னு வரத்தலமே என்ன பண்ணுவாங்க, டைரியில் குறித்து வைப்பாங்க ஞாபகம் வைங்க. அப்போ டை அப்படின்ற வேர்டு தான் நம்மளுக்கு வந்து ஞாபகம், வழக்குகள்னு வந்தால். ஓகேங்களா? அப்போ அப்படி இல்லைனா டை ஆகிட்டா எங்கே போவாங்க, சொர்க்கத்துக்கு போவாங்க. ஓகேங்களா? இப்போ செத்துட்டா சொர்க்கத்துக்கு போவாங்க. அப்போ டை அப்படின்னா சொர்க்கம். அப்போ வழக்குகளின் சொர்க்கம்னு வந்தால் டைசி அப்படின்ற வேர்டு ஞாபகம் வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த குழு வேர்டெலாம் அப்படி ஞாபகம் வச்சிங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து மறக்காது. அப்போ ஜாதகமே அப்படின்னு சொன்னவர், மக்களாட்சி குடியரசின் ஜாதகமே அப்படின்னு சொன்னவர் யாருங்க, கேஎம் முன்சி. சரி சார், இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? இப்போ ஒருத்தர்கிட்ட போய் ஜாதகம் பார்க்குறீங்கன்னா அவருக்கு முன்னால் உக்காந்துதாங்க ஜாதகம் பார்க்கணும். அவர் என்ன பண்ணுவார், நீ முன்னால் உக்காந்து அவர் உங்களை பார்த்தா தான், சீனானது பார்த்தா தான், முன்னால் உக்காந்து பார்த்தா தான் உங்களால் ஜாதகம் பார்க்க முடியும். அப்போது அரசியலமைப்போட ஜாதகம் முகவரின்னு சொன்னவர் கேஎம் முன்சி. ஓகேங்களா? அப்போ இங்கே நாலாவது கூட்டு தவறாக இருக்கிறதுனால 1, 2, 3 தான் சரி. ஏ தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கேஸ் இது உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. சரிங்களா? நான் ஒரு டைம் வேகமாக கூட சொல்லிடுறேன். கனவுன்னு சொன்னால் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், ஆன்மா, சொற்களஞ்சியம், வழிகாட்டி, ஊன்றுகோல், அணிகலன், இதெல்லாம் தாஸ் பார்க்கவா. வழக்குகளின் சொர்க்கம்னு சொன்னால் டைசி, அடையாள அட்டைன்னு சொன்னால் என்ஏ பால்கிவாலா, ஜாதகமேன்னு சொன்னால் கே எம் முன்சி, திறவுகோல்னு சொன்னால் ஏர்னஸ்ட் பர்கர். ஓகேங்களா? ஸோ அரசியலமைப்பின் உயிர்நாடி தான் முகவுரை அப்படின்னு சொன்னவர். உங்களுக்கான கேள்வி ஒன்று கேட்குறேன் பாருங்கள். அரசியலமைப்பின் உயிர்நாடி தான் முகவுரை, என்னதுங்க உயிர்நாடி தான் முகவுரை என கூறியவர் யார்? இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? சரி, நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஆறாவது கேள்வி, எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா? ஏன்னா சிலபஸில் ஆறாவது டாபிக் எக்கனாமிக்ஸ் தான் இருக்கும். அப்போ எக்கனாமிக்ஸில் பாருங்கள், மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாடு எத்தனையாவது பெரிய மாநிலமாக உள்ளது? சூப்பர். நம்ம தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ தமிழ்நாட்டு பொருளாதாரத்தில் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில் எத்தனாவது பெரிய மாநிலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம், கேள்வி கேட்டுருக்கு பாருங்க. ஓகேங்களா? மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாடு எத்தனாவது பெரிய மாநிலம்? ஸோ ஏ ஆப்ஷன் 2, பி ஆப்ஷன் 3, சி ஆப்ஷன் 8, டி ஆப்ஷன் 11. ஓகேங்களா? நேரம் நீங்கள் ஆன்சர் வந்து கெஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாட்டில் எத்தனாவது மாநிலமாக இருக்குதுங்க, மூன்றாவது பெரிய மாநிலம். அப்போ பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அப்போது தமிழ்நாடு மக்கள் நிலவியல் அமைப்பு அதனோட சதுர கிலோமீட்டர், எவ்வளோ சதுர கிலோமீட்டர், அந்த நில அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா 11வது பெரிய மாநிலங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. நில அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா 11வது பெரிய மாநிலம், மக்கள் தொகை அடிப்படையில் 3வது பெரிய மாநிலம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நிலவரவை அடிப்படையில் 11வது பெரிய மாநிலம், நமக்கு கேட்டுக்கிறது மக்கள் தொகை அடிப்படையில் எத்தனாவது பெரிய மாநிலம்டானா 3வது பெரிய மாநிலம். அப்போ அதுக்கான ஆன்சர் என்னதுங்க, பி தான் வந்து அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அப்போ அப்படியே நிலப்பரப்பின் அடிப்படையில் கேட்டாங்கன்னா அது வந்து 11 வரணும். அதையும் நல்லா மைண்டில் ஏற்றுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் 3வது இடமாப்பா அப்படின்னா இது மட்டும் இல்லைங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து அதே போல் நிதி ஆயோக் அறிக்கை கொடுத்துருப்பாங்களே, அந்த சுகாதார குறியீடோட அறிக்கையிலையும் தமிழ்நாடு எத்தனாவது இடம் தான் இருக்குது, 3வது இடத்த தான் இருக்குது. அதையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? மனித வளர்ச்சி குறியீடு. ஓகேங்களா? என்ன சொல்லுவாங்க, மனித வளர்ச்சி குறியீடு சொல்லுவாங்க. அந்த மனித வளர்ச்சி குறியீட்லையும் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குதுங்க. அப்போ இதெல்லாமே 3வது இடம். எது 3வது இடம்? மக்கள் தொகை அடிப்படையில் 3வது இடம், மனித வளர்ச்சி குறியீட்டில் 3வது இடம், சுகாதார குறியீட்லையும் 3வது இடம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுங்க. ஆனால் இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழகத்தோட பங்களிப்பு எத்தனாவது இடம்னா 2வது இடங்க. ஓகேங்களா? அது 2வது இடத்துல இருக்குது. அது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 2வது இடம் வந்து இது. ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பி. அப்போ பி யாரெல்லாம் கெஸ் பண்ணிங்களோ அவங்க கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க. நான் ஒரு டைம் ரிவிஷன் போல சொல்லிடுறேன் பாருங்கள்.
ஸோ நிலப்பரப்பின் அடிப்படையில் 11வது இடம், மக்கள் தொகையின் அடிப்படையில் 3வது இடம், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சுகாதார குறியீட்டில் 3வது இடம், மனித வளர்ச்சி குறியீட்டில் 3வது இடம், அதே போல் வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்நாட்டு அந்த உற்பத்தியோட தமிழகத்தோட பங்களிப்பு 2வது இடம். ஓகேங்களா? சரி, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். 7வது கொஸ்டின், இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட். ஸோ இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராஜகோபாலாச்சாரி ராஜாஜை பற்றி தான் நம்ம வந்து நான் பார்த்துட்ருக்கோம், ஒரு ரெண்டு மூணு வீடியோ தொடச்சா பார்த்துட்ருக்கோம், அவர் சார்ந்த தகவல் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ தொரப்பள்ளியில் பிறந்திருப்பார் நம்ம வந்து பார்த்தோம். இவர் சேலத்து வழக்கறிஞராக இருந்திருப்பார், சேலத்து மாம்பழம் அழைப்பாங்க. 1906 கல்கத்தா ஐஎன்சி மாநிலையும் கலந்துன்னு இருப்பார். 1907 சூரத் ஐஎன்சி மாநிலையும் கலந்துன்னு இருப்பார். 1930 வேதாரண்யத்தில் நடந்த உப்பு சத்தியாகிறதுக்கு தலைமையேற்று நடத்தினது இவர் தான். ஓகேங்களா? அதேபோல் 1937 சென்னை மாகாண முதலமைச்சராக பதவி ஏற்பார். ஆனால் உலகப் போரில் கேட்காம இந்தியர்களை பயன்படுத்தினால 39 பதவி விலகியிருப்பார். ஓகேங்களா? அப்புறம் சுதந்திர இந்தியாவோட முதல் கவர்னர் ஜெனரலும் வந்து இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் இவர் தான். 1952 மறுபடியும் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக மாறுவார். ஆனால் இவர் அந்த சில குலக்கல்வி திட்டம் இந்த இந்தி போன்ற விஷயங்களை இவர் வந்து முன்னெடுத்ததால் 1954 திருப்பி என்ன பண்ணுவார், இவர் வந்து பதவி விலகிடுவார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் ஐஎன்சிலேருந்து வெளியேறி சுதந்திர கட்சி ஆரம்பிச்சிருப்பார் அப்படின்ற தலைவர் நம்ம வந்து பார்த்துருந்தோம். இளம் இந்தியா அப்படின்ற பத்திரிகை இவர் நடத்திருப்பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது ஒரு விஷயம் போல் உங்களுக்கு நான் சொன்னேன். இப்போ 4 கேள்விகளும் அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது, நீங்கள் அதை கெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க, நான் ஒன்று அதுக்குள்ளே சொல்லிட்டு வந்துட்டே இருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள், சக்கரவர்த்தி திருமகனின் நூல் எழுதியுள்ளார். ஓகேங்களா? ஆமாங்க, சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்ற நூலை எழுதுந்து யாரானா இவர் தாங்க. ஓகேங்களா? சக்கரவர்த்தி திருமகன் அப்படி நூலை வந்து எழுதியிருக்காருங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ராமாயணம். ஓகேங்களா? ஸோ ராமாயணத்தை தழுவி எழுதப்பட்டதான் வந்து சக்கரவர்த்தி திருமகன். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா சக்கரவர்த்தி திருமகன் ராஜாஜின்றத ஆல்ரெடி கேட்டிருக்கலாம், எந்த நூலை தழுவி எழுதினாலும் கேட்குறான். ஓகேங்களா? ராமாயணம். அடுத்து வியாசர் விருந்து என்னும் நூலை எழுதியுள்ளார். ஆமாங்க, வியாசர் விருந்து அப்படின்னு நூலை எழுதியிருப்பார், மகாபாரத்தை தழுவி. ஓகேங்களா? அப்போ மகாபாரத்தை தழுவியது நூல் வந்து வியாசர் விருந்து, ராமாயணத்தை தழுவியது நூல் வந்து சக்கரவர்த்தி திருமகன். ஓகேங்களா? ரெண்டுமே ராஜாஜி எழுதியது தான் கரெக்டு தாங்க. சாணக்கியர் என அழைக்கப்படுகிறார். ஆமாங்க, இவர் எப்படி அழைக்கப்படுறாருங்க, சாணக்கியர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாரு, அழைக்கப்படுறாரு. இதுவும் கரெக்டு தாங்க. கீதை மற்றும் உபநிடதங்களுக்கு உரை எழுதியுள்ளார். ஆமாங்க, கீதை மற்றும் உபநிடதங்களுக்கு என்ன பண்ணியிருப்பார், இவர் வந்து உரை எழுதியிருப்பார். இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா? அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் டி, அனைத்தும் சரி. சக்கரவர்த்தி திருமகன், வியாசர் விருந்து எல்லாமே இவர் எழுதிய நூல்கள். சாணக்கியர்னு அழைக்கப்படுறாரு. கீதை மற்றும் உபநிடதங்களுக்கு உரை எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1972 1972 டிசம்பர் 15 என்ன பண்ணியிருப்பாருங்க, காலம் ஆகிட்டிருப்பார். ஓகேங்களா? ஸோ 1878 தொரப்பள்ளியில் பிறக்கிறாரு, 1972 காலம் ஆயிடுறாரு. ஓகேங்களா? ஸோ ராஜகோபாலாச்சாரி பற்றிய தகவல் எல்லாத்தையுமே உங்களுக்கு அப்படியே எடுத்து வந்து கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் வேற ஒரு தலைவரை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம் பாருங்க. தவறான இணை எது? ஸோ யூனிட் 8ங்க. தவறான இணை எது? யூனிட் 8ல் பாருங்கள். அதாவது இந்த 18 கீழ்கணக்கு நூல்களில் வந்து பார்த்தினா சில நீதி நூல்கள்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 18 கீழ்கணக்கு நூல்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில அறநூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா தோன்றி தனி மனித ஒழுக்கத்தையும் சமூக அறக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அந்த அறநூல்கள் அந்த ஆசிரியர்களில் பொருந்தாத யாருன்னு தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ 4 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் கெஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், அறநெறிச்சாரம் முனைப்பாடியார், நருந்தொகை அதிவீரராம பாண்டியன், நன்னெறி சிவபிரகாசம், உலக நீதி குமரகுரு பரர். இதில் எது தவறுன்றதை நீங்கள் கெஸ் பண்ணுங்கள், நான் இப்போ ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா? அறநெறிச்சாரம் முனைப்பாடியார். ஆமாங்க, அறநெறிச்சாரம் முனைப்பாடியார் ஏ ஆப்ஷன் கரெக்டு தாங்க. ஓகேங்களா? அடுத்து நருந்தொகை அப்படின்னு நூல் எழுதியவர் அதிவீரராம பாண்டியர். ஆமாங்க, அதிவீரராம பாண்டியர் தான் நருந்தொகை எழுதியிருப்பார். இதுவும் கரெக்டு தாங்க. நன்னெறி, ஸோ நன்னெறி அப்படின்னு நூல் எழுதியவர் வந்து பார்த்தீங்கன்னா சிவபிரகாசம். ஓகேங்களா? ஸோ நன்னெறி அப்படின்ற நூலை எழுதி வந்து யாருங்க, சிவபிரகாசம். ஓகேங்களா? இதுவும் கரெக்டு தாங்க. உலக நீதி குமரகுருபரர், இது தாங்க தவறு. ஏங்க? ஏன்னா உலக நீதி அப்படின்ற நூலை எழுதி வந்து யாருன்னா உலகநாதர். ஓகேங்களா? ஸோ உலகநாதர் அப்படின்றவர் தான் உலக நீதி அப்படின்றத வந்து என்ன பண்ணியிருப்பார், எழுதியிருப்பார். ஓகேங்களா? அப்போ குமரகுருபரர் என்ன நூலப்பா எழுதினார், குமரகுருபரர் எழுதிய அறநூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீதிநெறி விளக்கம். என்னதுங்க? நீதிநெறி விளக்கம் அப்படின்ற நூலை தான் வந்து குமரகுருபரர் எழுதியிருப்பார். அப்போ உலக நீதி உலகநாதர் வரணும், டி தான் எங்கே தவறாரு. யாரெல்லாம் டி கெஸ் பண்ணீங்களோ அவனும் தெளிவாக படிச்சிருக்கீங்க. ஓகேங்களா? அப்போ அறநெறிச்சாரம் முனைப்பாடியார், நருந்தொகை அதிவீரராம பாண்டியன், நன்னெறி சிவபிரகாசம், உலக நீதி உலகநாதர், நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர். ஓகேங்களா? சரிங்க, உங்களுக்கு இதில் வந்து ஒரு கேள்வி கேட்குறேங்க. ஓகேங்களா? நல்வழி, நல்வழி அப்படின்ற நூலை எழுதுந்து யார், அதான் உங்களுக்கான கேள்வி. நல்வழி அப்படின்ற நூலை எழுதுந்து யார்ன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துறேன். ஓகேங்களா? ரெண்டு கேள்வி கேட்டிருக்கேன், ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதுக்கான ஆன்சரும் இந்த கேள்விக்கும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் 9ங்க. ஸோ யூனிட் 9 பொறுத்தவரை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை அமைப்புகள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் காவேரி ஆறு நம்ம பார்த்து முடித்தோம். அப்புறம்
பாலாறு பார்த்து முடிச்சோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தென்பெண்ணை ஆறு, அதாவது தென்பொருணை ஆறு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது நாலு கூற்றுகள் இருக்குது, நாலு கூற்றும் நீங்கள் பார்த்துட்டு ஆப்ஷன்ஸ் கே இருக்க பிறகு கெஸ் பண்ணுங்கள். நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வந்துட்டேன். கர்நாடகாவின் நந்திதுர்கா மலையில் உற்பத்தி ஆகிறது, ஓகேங்களா? ஸோ தென்பெண்ணை ஆறு பாருங்கள், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நந்திதுர்கா மலையில் தான் உற்பத்தி ஆகுது. ஆமாங்க, கரெக்டு தாங்க, நந்திதுர்கா மலையில் தான் ஆகும் உற்பத்தி ஆகும். இது தமிழ்நாட்டின் முக்கிய நீர்ப்பாசன ஆதாரமாக உள்ளது. ஸோ தமிழ்நாட்டோட முக்கிய நீர்ப்பாசன ஆசாரம் ஆதாரமாக எது இருக்குடானா, இந்த தென்பெண்ணை ஆறு தான் வந்து காணப்படுதுங்க, ஓகேங்களா? ஆமாங்க, கரெக்டு தாங்க, ஓகேங்களா? ஸோ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து உற்பத்தி ஆகிற இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கனமழை ஏற்படுறதுனால இது என்ன பண்ணுதுங்க, திடீர் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளப்பெருக்கத்தினை ஏற்படுத்தி நிறைய வந்து நீர்வழி பாசனத்தை வந்து ஏற்படுத்துது. ஸோ தமிழ்நாட்டோட நீர்ப்பாசன ஆதாரமாக எது இருக்கிறேன்னா, இந்த தென்பெண்ணை ஆறு தான் வந்து காணப்படுது. திருக்கோவிலூர் அணைக்கட்டு அருகே கெடிலம் மற்றும் பெண்ணையார் என இரண்டாக பிரிக்கிறது. ஆமாங்க, ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு 247 கிலோமீட்டர் வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் வந்து வருதுங்க. அப்படி வரப்போ வந்து பார்த்தோன்னா இது அந்த திருக்கோவிலூர் அருகே வரப்போ என்ன பண்ணுதுன்னா கெடிலம் மற்றும் பெண்ணையாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, ரெண்டாக வந்து பிரியுது. ஆமாங்க, இதுவும் கரெக்டு தான். இவை இரண்டும் வங்கக்கடலில் கிடைக்கின்றன. ஆமாங்க, ஸோ ரெண்டாக பிரிஞ்சதுக்கப்புறம் இந்த கெடிலம் ஆறு அப்படின்றது வந்து பார்த்தோன்னா கடலூருக்கு அருகே போய் வங்கக்கடலில் கலக்குது. தென்பெண்ணையாறு பெண்ணையாறு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்து என்ன பண்ணுதுங்க, வங்கக்கடலில் கலக்குதுங்க, ஓகேங்களா? அப்போ ரெண்டு ஆறுமே மறுபடியும் அங்கே போய் கலக்குது, வங்கக்கடலில் தான் வந்து கலக்குது. அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் டி, அனைத்தும் சரி, ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது 10 யூனிட் 10 மேக்ஸ் தாங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம மேக்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ அதே போல் இன்னொரு கணக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு பொருளின் விலை 30% உயர்த்தப்பட்டு, பாருங்கள், ஒரு பொருளோட விலை 30% உயர்த்துகிறாங்க, பின்னர் 20% குறைக்கப்படுகிறது. ஸோ 30% இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, 20% குறைக்கப்பட்டது எனில் இறுதி விலை ஆரம்ப விலையுடன் ஒப்பிடுக, ஓகேங்களா? இறுதி விலை ஆரம்ப விலையோடு வந்து ஒப்பிட சொல்கிறாங்க. அப்போ பார்க்கலாம் பாருங்கள், முதல்ல ஒரு பொருளோட விலை என்ன பண்ணியிருக்காங்க, 30% உயர்த்திருக்காங்க. அப்போ 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா? 30% என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ +30, அப்போது 30% இன்க்ரீஸ் ஆனதால் +30 எடுத்துக்கிறோம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் வேலையை வந்து 20% குறைக்கிறாங்க, அப்போ -20, ஓகேங்களா? அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன ஏற்கனவே பார்த்தத்தான் 30 × -20/100. அப்போ என்ன பண்ணுவோம், 0 0 0 அடிச்சிருவோங்க, ஓகேங்களா? இப்போது 3 2 6 +−1 வரும், அப்போ -6, ஓகேங்களா? -6ன்றதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நம்ம இந்தமாரி சொல்லியிருந்தாலே என்ன பண்ண சொல்லியிருக்கோம், இந்தமாரி ஆரம்ப விலையோட ஒப்பிடணும், ரெண்டு விஷயத்த சொல்லியிருந்தாலே நம்ம என்ன பண்ணணும், அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும்னு சொல்லிடணும், ஓகேங்களா? அப்போ முதல்ல 30 கூட்டுறாங்க, அதுக்கப்புறம் 20 குறைக்கிறாங்க, அப்போ 30 − 20 வரப்போ என்ன வரும், 10, ஓகேங்களா? அப்போ 10% இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரெண்ட். அப்போ அந்த 10% எதை கழிக்கணும், -6 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், 10 + −10 − 6. அப்போ பெரியனிலேருந்து சின்னனு கழிச்சு பெரியனோட குறியை போட்டால் அப்போ +4 தான் இதுக்கான ஆன்சர். அப்போ 4% ப்ளஸ் வரதுனால அப்போ ரேட் என்ன ஆயிருக்குங்க, அதிகரிச்சிருக்கு. அப்போ 4% அதிகரிப்பு சி தாங்க இதுக்கான ஆன்சர், ஓகேங்களா? ஸோ இந்தமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் எடுத்துடலாம், கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும். ஆமாம், இந்த வீடியோக்கான கொஸ்டின் கொடுக்கணும் இல்லையா? ஸோ இந்த வீடியோக்கான கொஸ்டின்